சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஓவிய ஆசிரியர் கலை ஆனந்த். வெல்கம் டு கலை ஆனந்த் லாக்ஸ். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிட்டூர் புலி காளையோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடித்த காளையின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதரவு தோறும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு காளையாக வந்து தேர்ந்தெடுத்து வரலாறை சேகரிப்போம். இந்த வீடியோ பதிவில் நம்ம மிட்டூர் புலி காளையோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புலி ரைட் சைடு, திறமை இருந்தா தைரியம் இருந்தா போடுகைய. வட்டாரத்துக்கார மாவட்டத்தின் மிட்டூர் புலி ரைட் சைடு, ரைட் சைடு, ரைட் சைடு, சண்ட 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 மிட்டூர் புலி ரெட்டியார் சவுந்தரராஜன் காளை. அடிமந்தனின் அரசன் மிட்டூர் ரெட்டியார், அடிமந்தனின் அரசன் சொல்லுவாங்க. அடிமந்தன் ஒரு ஜம்ப் ஜம்பாவா. மிட்டூர் புலி. ஃபஸ்ட்டு மார்கண்டேயன் என்பவர்கிட்ட அந்த காளை இருக்குது. சோழகிரி பக்கத்தில் அடுத்து பண்டைகளை மாடு விட்டுட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஜானகி என்பவர் வாங்கிட்டு வராரு. ஒடுக்குத்துறை சேர்ந்த ஜானகி அவர் வாங்கிட்டு வந்து எல்ஜி புதூர், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்ஜி புதூரில் ஒரு நபருக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு. அந்த காளை வந்து அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியல. காளை ரொம்ப சேட்டை பண்ணுது. வீட்டில் இருக்கிறவங்களால மெயின்டைன் பண்ண முடியறதுனால திரும்ப வந்து ஜானகி என்பவர் எடுத்துகிட்டு வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் தலைவர் நம்ம சவுந்தரராஜ் அண்ணா கிட்ட வருது காளை. 6 மாதம் வீட்டில் தான் வளர்த்துட்டு வராங்க. முதல் வீதி 2016 திருப்பத்தூர் மாவட்டம் கொன்னம்பட்டி கொண்டு போகிறாங்க. எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, 4 கயிறு ஒரு அரக்கண்ணை கொண்டு போகிற மாதிரி பார்க்குற கம்பீரமாக இருக்குது. 2014 முதல் வீதிக்கு கொண்டு போகிறாங்க திருப்பத்தூர் மாவட்டம் கோணம்பட்டியில். முதல் வீதியிலே முதல் பரிசு. அதை தொடர்ந்து ஆந்திரா வீதி கொண்டு போகிறாங்க. ஆந்திரா வீதியில் வந்து ஃபஸ்ட்டு சுற்று விடுறாங்க. ஃபஸ்ட் லீடிங்கில் இருக்குது. வெளி ஓட்டம் போயிடுது காளை. வெளி ஓட்டம் வந்து பக்கத்தில் இருக்கிற காட்டு உள்ளே போயிட்டு நுழைஞ்சிருது. 2 நாள் கழித்து தான் வந்து காளையே கிடைக்குது. அதுக்கப்புறம் காளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு 2017 தெருவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. 2017 முதல் வீதி பார்த்தோம்னா சந்தூரில் போடுறாங்க. ஆனால் அங்கே போகும்போது நல்லா தான் மாடு போகுது. தெருவுக்கு போனவுடனே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, ரொம்ப கலட்டாக பண்ணுது. அங்கே வந்து 15வது பரிசு வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் வீட்டிலே ரெஸ்ட் விடுறாங்க. 15 நாள் கழித்து நம்ம வட மாவட்டத்திலே மிகப்பெரிய வீதின்னு சொல்லக்கூடிய விருஞ்சிபுரம், விருஞ்சிபுரம் எவ்வளோ பெரிய வீதின்னு தெரிஞ்சிருக்கோம். விருஞ்சிபுரத்தில் வந்து எல்லா மிகப்பெரிய காளைகளெல்லாம் வந்து அந்த இடத்துல கலந்துக்கும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுதுன்னா அது வந்து பெரிய பேர் போன காளைன்னு சொல்லுவாங்க. இந்த காளையை ஒரு வீதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு இது கலெக்டாக பண்ணும். 100 பேர் வந்து படைபலத்தோடு வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப தோரணையாக இருக்கும். அதுவும் இல்லாத வர அப்போல்லாம் 2 சுற்று 3 சுற்று விடுவாங்க. இப்போல்லாம் 1 சுற்று. அப்போ வந்து 2 சுற்று 3 சுற்று விடும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த வீதிக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலூர் மாவட்டத்தில் ரசிகர்கள் இன்னும் அதிகமாயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். மிட்டூர் புலி அடிமந்தையின் அரசன் கூட இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஏன் அடிமந்தையின் அரசன் சொல்கிறாங்கன்னா, அடிமந்தையில் விடும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணும் புலி மாதிரி, அதாவது அதுக்காகவே வந்து அடிமந்தையின் அரசன் சொல்லுவாங்க. விருஞ்சிபுரம் வீதியை தொடர்ந்து வஞ்சூர், அதாவது வேலூர் மாவட்டம் வஞ்சூரில் வந்து இறுதிடும் திருவிழா. ஃபஸ்ட்டு புல்லட்டு வைக்கிறாங்க, ராயல் என்ஃபீல்டு முதல் பரிசு. ஸோ ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆரவாரமாக பார்க்குறாங்க புல்லட்டு எந்த மாடு ஃபஸ்ட்டு அடிக்குன்னு சொல்லிட்டு. நிறைய முன்னணி காளைகள்லாம் பங்கேற்றிருந்தது. அங்கே வந்து சிறப்பான ஒரு ஓட்டம், அபாரமான ஒரு ஓட்டம்னு சொல்லலாம். அங்கே வந்து 2வது சுற்று வந்து பார்த்தோம்னா 6.9, எந்த காளையுமே வந்து 7 உடைக்கல. இதுதான் 7 உடைச்சி 6.9 வந்தது முதல் பரிசு, புல்லட் வெற்றி பெறுது. ரசிகர்கள் எல்லாம் ஆரவாரமாக கொண்டாடுறாங்கன்னு கூட சொல்ல முடியும். காளை வந்து வெளியே வந்து தெருவில் இருக்கிற ஜனம்லாம் வெளியே ஓடி வந்துட்டு தோப்புக்கு வந்துடுச்சு காளையை பார்க்குறதுக்கு. அவ்வளோ ரசிகர்கள் பட்டாளங்கள் கொண்டாடின தருணம்னா வஞ்சூர் தெருவை சொல்லலாம். வஞ்சூரை தொடர்ந்து அரும்பாக்கம், லத்தேரி அரும்பாக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே 4வது பரிசு. அதை தொடர்ந்து செங்குட்டை, காட்பாடி செங்குட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. செங்குட்டில் தொடமாடு எடுத்துகிட்டு போகல, அதனால் ஆளை இழுத்து போட்டு வெளி ஓட்டம் ஓடிச்சு காளை. செங்குட்டியில் விட முடியல, வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திம்மாம்பேட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே முதல் பரிசு போட்டி ரவுண்டு வருது. அங்கே வந்து முதல் பரிசு வெற்றி பெறுது 8.7.
அதை தொடர்ந்து ஒரு வாரம் கழித்து கத்தாடி அப்படின்ற ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான தெருன்னு கூட சொல்லலாம். போட்டி ரவுண்டு வருது. போட்டி ரவுண்ட்னா நம்ம செட்டித்தலையும் புளியும் ஒரே செகண்டில் ஓடுறதுனால போட்டி ரவுண்டு விடுறாங்க. போட்டி ரவுண்ட்லேயும் வந்து ஒரே செகண்ட் வந்துடுச்சு. என்ன சுவாரஸ்யம் பாருங்கள், அந்த தெருவில் வந்து ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க எல்லோரும். ரசிகர்கள் வந்து கலையவே இல்லை, ஜனம் கலையவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ ஜனம் இருந்துகிட்டே இருந்துச்சான். முதல் சுற்று 6.9, நம்ம செட்டித்தலையும் 6.9. ஃபஸ்ட்டு சுற்று வந்து புலி வெளியோட்டம் ஓடிச்சு, அவருக்கு 3 கிலோமீட்டர் ஓடிச்சான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக விடுறாங்க. அந்த வீடியோ பகுதியில் இணைச்சிருக்கேன் பாருங்கள். ஏழு செகண்டு செட்டித்தலையும், 7 செகண்டு நம்ம புளி, 7 செகண்டு போட்டி ரவுண்ட்லேயும், போட்டி ரவுண்டுக்கே போட்டி ரவுண்டு விட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து போலீஸ் அலோவ் பண்ணல 3வது சுற்றுக்கு. மிட்டூர் புலி காளையோட வரலாறே ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு தான். தொண்டாந்துளசிக்கு எடுத்துகிட்டு வராங்க. தொண்டாந்துளசியில் வந்து 3 காளை போட்டி வருது முதல் ப்ரைஸுக்கு. எந்தெந்த காளைன்னு பார்த்தா சங்கீதா எக்ஸ்பிரஸ்ஸு, புதுப்பேட்டை மன்மதன், அப்புறம் நம்ம புலி, எல்லாமே வந்து 2 சுற்று விடுறாங்க. 2 சுற்றுலையும் ஒரே புலி, அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கண்டினியூவாக 3 தெருவு தொடர்ந்து தொண்டாந்தொழிச்சி, வக்கணப்பட்டி, பெருமாப்பட்டு மறுன் மறுநாளே விடுறாங்க. 3 வீதியிலுமே சரியான ஒரு ஓட்டம். தொண்டாந்தொழிச்சியில் முதல் பரிசு, வக்கணப்பட்டியில் 3வது பரிசு, பெருமாப்பட்டியில் 2வது பரிசு. வீதி கொண்டு வராங்க. தொண்டாம்பட்டியில் 2வது பரிசு, நிம்மியம்பட்டில் 2வது பரிசு, வள்ளிப்பட்டில் 1வது பரிசு, திம்மாம்பேட்டையில் 1வது பரிசு. தொடர்ந்து 2 முறை திம்மாம்பேட்டையில் 1வது பரிசு வெற்றி பெறுது. வேப்பனப்பள்ளியில் 6வது பரிசு, விருஞ்சிபுரம் திரும்பவும் விருஞ்சிபுரத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. விருஞ்சிபுரத்தில் 4வது பரிசு. ரெட்டி வலசையில் வந்து ரெக்கார்ட் பிரேக் ரன்னிங்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு ரன்னிங்கு. எந்த காலையும் வந்து 8 உடைக்கல, இது 8 உடைச்சி 7.9 முதல் பரிசு. மிட்டூர் புலி காளையை வந்து நான் முதல்ல விருஞ்சிபுரம் வீதியில் தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒரு வீடியோ பதிவும் நேர்காணல் செஞ்சுருந்தோம். விருஞ்சிபுரம் வீதியில் சிறப்பான ஒரு ஓட்டத்தை எப்போவுமே வெளிப்படுத்தும். ஃபஸ்ட் டைம் வந்து 1வது பரிசு வெற்றி பெற்றது. அதுக்கப்புறமா 2வது டைம் எடுத்து வரும்போது 4வது பரிசு. அதுக்கப்புறம் கொரோனானால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா 2022 தான் நம்ம விருஞ்சிபுரத்தில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம பர்கூர் ஸ்ட்ரீட்டில் 2023 கடைசியாக நான் பார்த்துருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பர்கூர் ஸ்ட்ரீட்டில் நிறைய ரசிகர்கள் இது எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. வெளிப்படுத்திருந்தது. வாழ்த்துக்கள். கலையானந்த் யூடியூப் சேனல் மூலயமா மிட்டூர் புலி குரூப்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் இதே மாதிரி நிறைய காளைகள் அவங்க கிட்ட வந்து நல்ல பரிசுகள் வெற்றி பெறணும்ன்றது ரசிகர்கள் எதிர்பார்ப்பில். என்றும் மிட்டூர் புலி. Thank you.